பொது காலம், 15வது வாரம், திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 34-42 வரை மற்றும் 11வது அதிகாரத்தில் 1 வசனம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியே அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இஞ்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. முதல் வாசகம், விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வசனங்கள் 8-14 மற்றும் 22வது வசனம் வரை. அந்நாட்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேஸ் ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண்மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், திருப்பாடல் 124:1-8 வரை உள்ள வசனங்கள். பல்லவி, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம், கண்ணி அறந்தது நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை.
விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை.